இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்க சினிமா நியூஸை இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்கலாம் லிஸ்ட்ல ஃபஸ்ட்டு குக்வித் கோமாளி புகழ் பத்தின ஒரு நியூஸை பார்க்க போறோம் அண்ட் புகல்க்கு வந்து சமீபத்தில் தான் திருமணமாச்சு பென்சியா அப்படின்றவங்க கூட அவருக்கு திருமணம் நடந்துச்சு அண்ட் இவங்க திருமணம் பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் முறைப்படி ரெண்டு இதுலையுமே அவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சமீபத்தில் புகழ் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காரு அந்த ஒரு போஸ்ட்ல வந்து வடிவேல் பாலாஜியை பத்தி ரொம்பவே உருக்கமாக இருக்காரு அதில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா மாமா உங்க திருமண நாள் என்னோட வாழ்க்கை பயணத்துல அடி எடுத்து வைக்கிறேன்

உங்கள் ஆசிர்வாதம் எங்கள் ரெண்டு பேருக்குமே எப்போவுமே கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் எப்போவுமே நீங்கள் எங்க கூட தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக என்னோட மகனாக பிறக்கணும் அதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பதிவில் உருக்கமாக குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் புகழும் அதுக்கப்புறமா வடிவேல் பாலாஜி வந்து ரொம்பவே க்ளோஸாக ட்ராவல் பண்ணவங்க அதனால் வந்து அவர் ரொம்ப உருக்கமாக இந்த ஒரு பதிவை ஷேர் பண்ணியிருக்காரு சமீபத்தில் வடிவேல் பாலாஜிக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அவர் உயிரிலேருந்து போனாரு ஸோ அவரை நினைவுபடுத்துற விதமாக அந்த ஒரு பதிவு வந்து புகழ் ஷேர் பண்ணியிருக்காரு Yep. அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ராஷ்மிகா மந்தனா ராஷ்மிகா மந்தனா தமிழ் தெலுங்கு கன்னடம் அதுக்கப்புறமா ஹிந்தி அப்படின்னு சொல்லி பல மொழிகள்லையுமே அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் குறிப்பாக விஜயோட வாரிசு படத்தில் அவங்க தான் வந்து ஹீரோயினாக பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் வந்து அமிதாப் பச்சன் கூட குட் பை படத்துலையும் அதுக்கப்புறமா சித்தார்த் மல்ஹோத்ரா கூட மிஷன் மஜ்னு படத்துலேயும் வந்து அவங்க நடிச்சு முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்து வந்து ஒரு ஹிந்தி படத்தில் வந்து கமிட் தான் இருந்தது டைகர் ஷராப் கூட அவங்க வந்து ஒரு படத்தில் கமிட்டாக இருந்தாங்க ஆனால் அந்த படம் வந்து கைவிடப்பட்டிருக்கு அது

வந்து கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ ரஜினி பார்த்தோம்னா ரஜினி ஒன் அதாவது ஜெயிலர் படத்துல வந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு அந்த படத்துக்கு அப்புறமா வந்து ரஜினியோட ஒன் செவன்டி படத்தை வந்து சிபி சக்கரவர்த்தி டான் படத்தை இயக்குன டைரக்டரான சிபி சக்கரவர்த்தி வந்து இயக்க இருக்காரு அண்ட் இந்த படத்துல தான் வந்து அரவிந்த் சாமி ரஜினிகாந்துக்கு வில்லனை ஆக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகி இருக்கு இது நடக்கிற பட்சத்துல முப்பது வருஷத்துக்கு அப்புறமா ரஜினி கூட அரவிந்த் சாமி நடிக்க போறாரு அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயமா பார்க்கப்படுது அண்ட் இதுக்காக ஃபேன்ஸும்